திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் கலைவாணர் நகரில் கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முருகன் திரையரங்கில் திரைப்படம் பார்க்கும்போது ஏற்பட்ட மோதலால் பட்டபகலில் கார்த்திக் என்பவரை 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இந்த கொலைக்கு பழிக்கு பழிவாங்கும் நோக்கில் லோகேஷ் கார்த்திக்கின் தம்பி வெங்கடேசனின் கூட்டாளிகள் 9 பேர் சேர்ந்து இவர்களின் எதிரியான சண்முகத்தின் உடன் பிறந்த அண்ணன் கார்த்திக் என்பவரை அம்பத்தூர் காவல் நிலையம் எதிரே வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அம்பத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரில் முதல் முறையாக உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றத்தின் டிஜிட்டல் பலகை திறப்பு விழா மாவட்ட துணைத் தலைவர் கதிரவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் டீட்டா சரவணன் கலந்து கொண்டு தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு பகுதி மற்றும் ரத்தினம் தெரு ஆகிய பகுதிகளில் டிஜிட்டல் பலகையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஏழை மக்கள் 250 பேருக்கு இலவச வேட்டி சேலை, மரக்கன்று, இனிப்பு மற்றும் உணவு பெட்டலங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகர நிர்வாகிகள் ஆனந்த், அருண் லாரன்ஸ், மதன் தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் அமைப்பதற்கான பாதுகாப்பு பெட்டியை சமூக நலத்துறை அமைச்சர் கீதா சீவன் அறிமுகம் செய்து வைத்தார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் தலைமை வகித்தார். இதில் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் சாந்தி, சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாட்சா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை 25% உயர்ந்துள்ள நிலையில் அவர்கள் பணியிடத்தில் சந்திக்கும் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் புகார் பெட்டி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைமையிடத்தை இணைக்கும் வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் செந்துறை வழியாக ஜெயங்குண்டம் வரையிலான இருவழி சாலையினை 4 வழி சாலையாக மாற்றும் திட்டத்தினை தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி, மாவட்ட வருவாய் அலுவலர் கோட்டாட்சியர், நெடுஞ்சாலைத்துறை கோட்டாட்சியர், பொறியாளர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கோவை வரவுள்ளார். இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, வருகின்ற 23ஆம் தேதி தமிழக முதல்வர் கோவை வருகை தர உள்ளதாகவும் அவரை வரவேற்க 150,000 மேற்பட்டோர் தயாராக உள்ளதாகவும், பொள்ளாச்சியில் முதல்வர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் கூறினார். முதலமைச்சர்கள் கலந்து கொள்வதற்காக வருகின்ற 23ஆம் தேதி மாலை கோவை மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள். மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இதுவரைக்கும் கோயம்புத்தூர் வரலாற்றில், தமிழக அரசினுடைய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரே அரசு நிகழ்ச்சியில் 1,06,641 பயனாளிகளுக்கு அரசினுடைய நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடைபெற இருக்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு கேசிங்கன் கிராமத்தைச் சேர்ந்த சண்முக பிரியா, இவர் வக்கரமாரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் தொடர்ந்து 3 நாள் விடுமுறை விடப்பட்டதால் சண்முக பிரியா கொள்ளிடத்தில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் வைத்தீஸ்வரன் கோவில் அட்டகுளம் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள் சண்முக பிரியாவின் பைக் மீது மோதி கீழே தள்ளிவிட்டு கழுத்திலிருந்து 7 பவுன் தாலிச்செயினை அறுத்துக்கொண்டு தப்பி சென்றனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சண்முக பிரியா அளித்த புகாரின் பேரில் வைத்தீஸ்வரன் கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட சின்ன சூண்டி பகுதியில் வசிப்பவர் ராஜகுமாரி. இவர் சாண்ட்ஹில்ஸ் பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். வழக்கம்போல் சக தொழிலாளர்களுடன் வேலைக்கு சென்ற இவர் மாலை சுமார் 4 மணியளவில் வேலை முடிந்து வீடு திரும்புவதற்காக தயாராகிய நிலையில் அப்பகுதிக்கு வந்த காட்டு யானை தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைக் கண்ட உடனிருந்த சக தொழிலாளர்கள் சத்தம் போட்டு யானையை விரட்டியடித்து அவரது உடலை மீட்டு கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தார் பாரதி நகரை சேர்ந்தவர் மகாலிங்கம். இவரது மனைவி சாந்தி, இவர்களது மகள் லட்சுமி பிரியா தாளையூத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவியும் அவரது தாயும் இணைந்து கடந்த 11ஆம் தேதி கீழ பஜாரில் பழக்கடை ஒன்றில் பழரசம் வாங்கி குடித்துள்ளனர். பின்னர் வீடு திரும்பிய அவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர் சிகிச்சையில் இருந்தனர். இந்நிலையில் மாணவி சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்தார். இதனிடையே பழரசத்தில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டு இருந்ததாகவும் லட்சுமி பிரியா இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் கூறி அவரது உறவினர்கள் கயத்தார் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை மற்றும் காரைக்குடியில் கடந்த சில வாரங்களாக வெயில் சுட்டரித்து வந்தது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் சிவகங்கை நகர், காஞ்சி ரங்கால், முத்துப்பட்டி, வாணியங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென பெய்த மிதமான மழையால் குளிர்ச்சியான சீதோசன நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதுபோல் காரைக்குடி பகுதிகளிலும் நல்ல மழை பெய்தது. ஆந்திர மாநிலத்திலிருந்து திருத்தணி வழியாக கஞ்சா கடத்துவதாக திருவள்ளூர் மாவட்ட போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பெயரில் தனிப்படை சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையிலான போலீசார் பொன்பாடி சோதனை சாவடியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்தை நோக்கி வந்த அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது பேருந்திலிருந்த இளைஞர் ஒருவர் தப்பி ஓட முயற்சித்தார். போலீசார் அவரை பிடித்து உடைமைகளை சோதனை செய்த பொழுது அதில் 3 கிலோ கஞ்சா பாக்கெட்டுகளை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் உள்ள மிகப்பெரிய பூசந்தைக்கு பேரூரணி, ஒட்டப்பிடாரம், புதியம்புத்தூர், மீனாட்சிப்பட்டி, விளாத்திக்குளம் போன்ற பகுதிகளிலிருந்து பூக்களை விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வருவது வழக்கம். இந்நிலையில் தற்பொழுது பூக்களின் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் பூசந்தைக்கு மல்லி, பிச்சி, செண்டு போன்ற பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பூக்களின் விலை வழக்கத்தை விட 3 மடங்கு குறைவான விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வாரங்களில் 800 முதல் 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட மல்லி பிச்சிப்பூக்கள் தற்போது கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பூக்களின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். சென்னையில் மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைப்பு, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷன் மற்றும் நேச்சுரல்ஸ் அழகு நிலையம் சார்பில் மகளிர் தொழில் முனைவோர் மற்றும் ஆர்வலர்களுக்கான மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தொழில் வாய்ப்புகள் மற்றும் தலைசிறந்த வல்லுநர்களின் பயிற்சி பட்டறைகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மகளிர் தொழில் முனைவோர் மாநாட்டில் செஸ் வீராங்கனை வைஷாலி ரமேஷ் பாபுவிற்கு விஷனரி அச்சீவர் விருது வழங்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் இன்னசன்ட் திவ்யா, திட்ட இயக்குநர் சிவராஜா, நேச்சுரல் அழகு நிலைய நிறுவனர் சி கே குமரவேல் மற்றும் வீடு நிறுவனர் காதம்பரி ஆகியோர் கலந்து கொண்டனர். 183வது ஆண்டு உலக புகைப்பட தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்ட போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் நலச்சங்கம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு விருந்தினர் மாளிகை முன்பு நடைபெற்ற இந்த பேரணியை கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு துவக்கி வைத்து மூத்த புகைப்பட கலைஞர்களை கௌரவப்படுத்தி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து நகரமன்ற தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு மரக்கன்றுகள் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த கதவணி சமத்துவபுரத்தில் வசித்து வரும் கோவிந்தன் என்பவரது மகன் பிரட்லி என்பவர் 16 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பல நாட்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் சிறுமி கர்ப்பமடைந்துள்ளார். இதுகுறித்து ஊத்தங்கரை மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தாயுடன் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பிரட்லியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த டி சி குப்பம் பகுதியைச் சேர்ந்த நரசிம்மன் என்பவர் ஹோமியோபதி படித்துவிட்டு அப்பகுதியில் சிறிய கிளினிக் வைத்து அப்பகுதி மக்களிடம் அதிக கட்டணம் வசூலித்து ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த அணைக்கட்டு உதவி மருத்துவர் ஜெயன் வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் ஆய்வாளர் உலகநாதன் வருவாய் மற்றும் மருத்துவ குழுவினரிடம் கிளினிக்கிற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது நரசிம்மன் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலி மருத்துவர் நரசிம்மனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
183 ஆண்டு உலக புகைப்பட தினத்தையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மாவட்ட போட்டோ மற்றும் வீடியோ கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் சங்க துணைத் தலைவர் சிவகுமார் தலைமையில் காந்தி பூங்கா முன்பு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் ஆலோசகர் கண்ணையா பிரசாத், சங்க செயலாளர் பாலமுருகன், பொருளாளர் மணிகண்டன், கௌரவ் தலைவர் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உள்ள திருமண மண்டபத்தில் சிஐடியு சார்பில் 13வது மாவட்ட மாநாடு எழுச்சி பேரணியுடன் துவங்கியது. மாவட்ட தலைவர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறப்பு தலைவர் உத்ராபதி கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து அரிசி, கோதுமை, பருப்பு, தயிர் போன்ற உணவுப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும், பொதுத்துறை பங்கு விற்பனையை கைவிட வேண்டும், மின்சார திருத்த சட்ட மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி மத்திய சிறைசாலை வளாகத்தில் உள்ள அகதிகளுக்கான சிறப்பு முகாமில் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட 156 வெளிநாட்டவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த சிறப்பு முகாமில் 3 மாநகர காவல்துறை ஆணையர்கள் அன்பு, ஸ்ரீதேவி, சுரேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சோதனை நடத்தப்பட்டது. இந்த அதிரடி சோதனையில் 60 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை பெரம்பூர் வெள்ளையன் மார்க்கெட்டில் 50 மேற்பட்ட காய்கறி கடைகள் உள்ளன. இங்கு சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் காய்கறிகளை வாங்குவதற்காக வருகின்றனர். இதுபோன்று காய்கறி வாங்க வருபவர்களிடம் வணிகர்கள் மீதி சில்லறையை கொடுக்காமல் டோக்கனை வழங்குவதாகவும், இதன் மூலம் ஒருமுறை அந்த கடைக்கு வரும் நபர் சில்லறைக்காக அதே கடையில் காய்கறிகளை வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை தடுக்க தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் நகராட்சியில் அமைச்சர் கே என் நேரு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பெரம்பலூர் நகராட்சியின் செயல்பாடு மற்றும் வரி வருமானம், செலவினம் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெரம்பலூரில் நகராட்சியில் அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தரப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், 2 நிலை நகராட்சியிலிருந்து தேர்வு நிலை நகராட்சிக்கு விரைவில் மாற்றப்படும் என்றும், பெரம்பலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் தொகைக்கு ஏற்ப கூட்டு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பேரூராட்சியில் சின்ன வேலையும் கேட்டுருக்கேன். அன்பாக இருந்தால் பெரம்பலூர் நகராட்சியில் கமிஷனர் இருந்தாங்க, நாளை கமிஷனர் போட்டுருவோம்னு சொல்லிட்டோம். குப்பை இருக்கிறதுக்கு வெஹிக்கிள், புது வெஹிக்கிள் வேணும்னாங்க, புது வெஹிக்கிள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். ஆட்கள் வேணும் பற்றாக்குறையினார், அரசு ஆணை வெளியிட்டு மண் முதலமைச்சர் அனுமதி கொடுத்துருக்கிறார், அது பிரகாரம் ஆட்கள் எடுக்க சொல்லிட்டான். ஒரு பாலம் ஒன்று கட்டணுங்க, அண்ணா நகருக்கு அந்த பாலம் கட்டணும், அதுக்கு நாங்கள் அனுமதி வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு குடி தண்ணீரை பொறுத்த வரைக்கும் காவேரியிலையும் கொள்ள இடத்துலையும் 248 இடத்துல கூட்டு குடிநீர் திட்டம் எடுக்கிறோம். ட்ராட்போர்ட்லேருந்து அதில் வந்து 78 இடத்துல வெள்ளத்தில் உடஞ்சி போச்சு, பைப் லைன் உடஞ்சி போச்சு. அதுதான் பெரம்பலூர்லேயும் ஒன்று உடஞ்சி போச்சு, ஒவ்வொன்றா சரி பண்ணிகிட்டு இருக்கான். எனவே இது தனியாகவே ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் பெரம்பலூர் நகரத்துக்கு போடுறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். வர லைனை, எக்ஸிஸ்டிங் லைனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போட்டுக்கிட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த உச்சிமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் சொந்தமாக டாடா ஏசி வாகனம் வைத்துள்ளார். இந்நிலையில் விருத்தாச்சலம் புறவழிச்சாலையில் உள்ள தனியார் கடையில் சுமார் 3 டன் எடை கொண்ட இரும்பு கம்பியை ஏற்றிக்கொண்டு புறப்பட முற்பட்டார். அப்போது இரும்பு பாலம் ஒரு பக்கமாக சென்றதினால் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பிரபாகரன் பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து அவரை மீட்டு அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான ஜி கே மூப்பனாரின் 91வது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் மாநகர மாவட்ட தலைவர் இன்டர்நெட் ரவி தலைமையில் ஜி கே மூப்பனாரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் தமாகாவைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் ஸ்டுடியோ வீடியோ உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பில் உலக புகைப்பட தின விழா நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட நகர புகைப்பட கலைஞர்களுடன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு சங்கக்கொடி ஏற்றி வைத்து கேக் வெட்டி மரக்கன்றுகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புகைப்பட கலைஞர்களை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கேமரா மூலம் புகைப்படம் எடுத்து உற்சாகப்படுத்தினார். சேலத்தில் இந்திய கட்டுமான மற்றும் மனைப்பிரிவு வர்த்தக கூட்டமைப்பின் சேலம் கிளை துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னணி கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.
சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஜஸ்ட்பின் ஐடி டெக்னாலஜி இந்தியா என்ற நிறுவனம் இயங்கி வருகிறது. இதில் ரூபாய் 100,000 டெபாசிட் செய்தால் அவர்கள் அனைவருக்கும் ஒரு வருடத்தில் 2.16 லட்சம் வழங்கப்படும் என்று கவர்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டு 1,000 உறுப்பினர்களை சேர்த்திருந்தனர். தொடக்கத்தில் பணம் முதலீடு செய்த உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் அதிக வட்டியுடன் கூடிய பணம் தந்து வந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் செலுத்திய ரூபாய் 40 கோடிக்கும் அதிகமாக தொகையுடன் உரிமையாளர் பாலசுப்பிரமணியன் வேலூருக்கு தப்பி ஓடியுள்ளார். இதனால் வேதனையடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் சென்னையில் பதுங்கியிருந்த பாலசுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி தனலட்சுமி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பழவேளங்குடி கிராமம் மேலத்தெருவைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் கொரோனா காலகட்டத்தில் அதே பகுதியில் வசிக்கும் ராமலிங்கம் என்பவர் இறந்தபோது அவரது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கோபத்தில் இருந்த ராமலிங்கத்தின் மகன்கள் ராஜ்குமார், ராஜசெல்வம், ராஜமோகன் ஆகியோர் பாலமுருகன் குடும்பத்தினரிடம் பலமுறை சண்டையிட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் பாலமுருகன் தனக்கு சொந்தமான திடலில் செங்கல் சூளை அமைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 70,000 செங்கற்கள் சூளையில் சுடுவதற்கு தயார் நிலையில் வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் இரவு அங்கு சென்ற ராஜ்குமார் மற்றும் அவரது சகோதரர்கள் செங்கல் சூளையில் ஊராட்சி குடிநீர் குழாயில் தண்ணீரை போட்டுவிட்டு சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் வேதனையடைந்த பாலமுருகன் இதுகுறித்து பெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடியில் கடந்த 2018 நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக போலீஸ் உயர் அதிகாரிகள் உட்பட 17 காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்துள்ள ஒரு நபர் ஆணைய நீதிபதி அருணா ஜெகதீசன் பரிந்துரையை வரவேற்று தூத்துக்குடி பழைய மாநகராட்சி முன்பு ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு மக்கள் இயக்கம் சார்பில் பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர். மேலும் அரசின் முழுமையான அறிக்கையை விரைவில் வெளியிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டனா்.